அஸ்ஸலாமு அலைக்கும், ரமதான் முபாரக். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் நோன்பு நல்லபடியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்களுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போகுது. நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், பட் எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிரும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து இஃப்தார்லேருந்து சஹர், அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா இஃப்தாருக்காக, அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, உளுந்து வடைக்காக நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பால் அடுப்பில் வச்சுருக்கேன், பாதாம் பால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, திருப்பியும் நம்ம வந்து டீ போடுறதுக்கு பால் காய்ச்சுவோம் இல்லையா, சார் ரெண்டையும் ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தேன். உளுந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நச்சு பார்க்கும்போது ஒன்று ரெண்டாக உடையிற அளவுக்கு ஊறியிருந்தால் போதும். நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்போதுமே சீக்கிரமாக ஊற வச்சிடும், அன்றைக்கி மறந்துட்டேன். இருந்தாலுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன், நல்லாவே ஊறி வந்திருந்தது. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஊறி வந்துடும், அதனால் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிட்டேன், அதில் வந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போட்டுக்கிறேன். இப்போ நான் உளுந்த வடை ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், டீ கடையில் பண்ணுற மாதிரி ரொம்ப நிறையா அது இதுன்னெலாம் சேர்க்க மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சேன் இல்லையா, அரைச்சிட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மேலே மிதக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பால் வந்துட்டு இன்னொரு பேட்சையும் நான் போட்டுட்டேன் அடுப்பில். அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு பேட்சாக வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்சில் வந்துட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இந்த இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுட்ருக்கேன் இல்லையா, இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் செய்வேன். ஓகே, இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு, அதில் வந்துட்டு அந்த பாதாம் பால் அதுக்கப்புறம் டீக்கு ரெண்டுக்குமே தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்க்கலை, ஏன்னா பாதாம் பால் பவுடர் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம சீனி சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து நான் அளவாக தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மீடியமாக இனிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பாதாம் பால் பவுடரும் சேர்ப்போம் இல்லையா, அதனால் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து பாதி பாதியாக நான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ டீ போடுறதுக்காக இஞ்சிலாம் நல்லா தட்டி போட்டு சூப்பராக டீயும் வந்து போட்டுட்டேன். பாதாம் பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பாதாம் பால் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா, ஃபைனலாக வந்துட்டு மிக்ஸியில் வந்துட்டு போட்டு ஒரு நல்லா சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இதே மெத்தட் தான் நான் ரோஸ் மில்க்குக்கும் பண்ணுவேன். இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நொர நொறையாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அந்த மெத்தட் நான் பண்ணிப்பேன். ஓகே, உளுந்த வடைக்கு அதுக்கப்புறம் நான் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்பேன். இப்போ இந்த மாதிரி கைகளில் நல்லா தண்ணியில் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உளுந்த வடை போட ஆரம்பிச்சிருவேன். சில பேர்லாம் வந்து இந்த கரண்டியில் வச்சு பின்னாடி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை, நான் கையிலே தான் வந்து பண்ணிப்பேன், எனக்கு இதில் பழக்கம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் தோப்புக்கு போயிட்டு சர்பத்தெல்லாம் போட்டுட்டு கிரேப்ஸு, உளுந்த வடை, பஜ்ஜி, நோம்பு கஞ்சி, சட்னி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் சர்பத், இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். பெட்ரோல் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. இனி சஹர் சாப்பாட்டுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். மீன் குழம்பு ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன். புளி கரைச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே மசாலா தூள், நம்ம குழம்பு மிளகாய் தூள், நம்ம மீன் மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை அப்படின்னா, நீங்கள் கடைகளில் மீன் மசாலா தூள் வந்து கிடைக்கிது, அதையே வாங்கி கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். தாளிப்புக்காக நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் மீன் குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பெருஞ்சீரம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, பச்சை மிளகாய், இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த தாளிப்போடையே சேர்த்து வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், தக்காளியும் கொஞ்சம் வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சேர்ப்பீங்க இல்லையா, கத்திரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்குறேன்னா கூட சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக தான் செஞ்சுருந்தேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பேன்லேயே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நான் ஊற்றிக்கிறேன்.
அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் மசாலா கரைக்கும் போதே கல் உப்பும் சேர்த்து தான் கரைச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன மீன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைட்லலாம் இது கிழக்கா மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெள மீன் இருந்தது, ஸோ அதையும் அப்படியே போட்டாச்சு. இது போட்டு நல்லா கொதிச்சு வரணும். அந்த கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி. ரொம்ப மசாலா அரைக்கணும், தேங்காய் அரைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசியாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரங்க அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ முந்தின நாள் வச்ச சாம்பார், புடலங்காய் சாம்பார் இருந்துச்சு, அதையுமே வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டேன். ஓகே, இந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பையனுக்கு வந்து பின்னாடி பக்கம், அதாவது தோப்பு சைடு வந்துட்டு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நடந்துட்டு இருந்தது. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு 2 மணி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம இஃப்தார்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்து மசால் வடை பண்ணலான்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஜூஸ் வந்துட்டு கிர்னி பழம் ஜூஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ டெய்லி வந்துட்டு சர்பத்து அது குடிக்கிறப்போ தடுமன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிர்னி பழம் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முந்தின நாள் எடுத்து வச்ச உளுந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்றைக்கி உளுந்த வடையும் மசால் வடையும் பண்ணிடலான்ட்டு. இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு. ஸோ அதை வந்து வேக வச்சுருந்தேன். அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு தான் எடுத்தேன். பட் அதை செய்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை சுத்தமாக. இந்த பழத்தை வந்துட்டு தொழிலாம் சீவிட்டு அதுக்கப்புறமா இது ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்துட்ருந்தேன். இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம 24 மணி நேரமும் இந்த கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இந்த மாதிரியே தான் வந்து போயிட்டுருக்குது இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும், மனசெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் நான் யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம நோன்பாளிகளுக்காக சமைக்கிறோம், நம்ம நன்மையை நாடி சமைக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த நேரத்துலேயே எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது இந்த வீடியோ எடுத்துகிட்டே நான் வேலை பார்க்குறது தான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ இடைஞ்சல் கிடையிலையும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் பையன் வந்துட்டான். இதை வந்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்ககிட்ட கட் பண்ண கொடுத்துட்டு நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அவன் கட் பண்ணி தந்ததுக்கப்புறமா நான் ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். ரமதான் எங்களுக்கு இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே இப்போது வெள்ளி சனி பசங்களுக்கு 2 பேருக்குமே லீவ், அதனால் வீட்டிலேருந்து இல்லாத சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, இப்போது அந்த பழத்தை வந்து கட் பண்ணி அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் அரைச்சிட்ருக்கேன். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நான் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோடய பல்பே நமக்கு போதும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி பால் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் மசால் வடைக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பருப்பை வந்துட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பவுலில் வந்து வச்சுக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஏதாவது தண்ணி ஆயிடுச்சு மாவு அப்படின்னா அந்த டைமில் இதை போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போது இதை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த பருப்பை வந்துட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்தளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அங்கங்கே கல்லில் வந்துட்டு ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த கல்லை இருக்குது இல்லையா, ஸோ இது எனக்கு தேவைப்படல, ரொம்ப தண்ணியாகவும் நான் அரைக்கலை, அதனால் இந்த கல்லையை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையுமே நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பிடிக்க உருண்டையாக வரணும், அந்தளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது கிர்னி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சமாக காய்ச்சின பால் நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். ஸோ தோப்புக்கு எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக ஜில்லுன்னு ஆயிரும், அதனால் இதை வச்சுருவேன். இதை வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும்போதே ஒரு 3:30 அந்த டைம் ஆயிடுச்சு. இப்போது கல்லை இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு பாதி பாதியாக நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து இன்றைக்கி செய்வேன், இந்த பேட்ச் வந்துட்டு நான் ஃப்ரீஸில் வச்சுட்டு நாளைக்கு செய்வேன். மேக்ஸிமம் வந்து ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுக்கிட்டேன், நெக்ஸ்ட் டேக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கல்லை வடக்கி நான் கொஞ்சம் ஒரு மசாலா அரைப்பேன். அதை அரைக்கிற கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு, இதில் என்ன சேர்த்துருக்குன்றதை சொல்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், சீரகம் கொஞ்சமாக, பெருஞ்சீரகம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கிட்டேன். அது கூட கல்லையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
அதை வந்து அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சுட ஆரம்பிச்சிட்டேன். சுட்டு எடுத்துட்டேன். ஸோ அந்த அதுக்கப்புறமா எனக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா 4:30 நாங்கள் தோப்புக்கு போகணும். அதனால் அது அவசர அவசரமாக வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ தோப்புக்கும் ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நோம்பு திறப்போம். அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கிர்ணிப்பழம் ஜூஸு, அதுக்கப்புறம் மசால் வடை, உளுந்து வடை, டீ போட்டிருந்தேன். அவ்வளோதான் அன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா முதல் நாள் வந்துட்டு பாதாம் பால் அப்புறம் சர்பத்து நிறைய பண்ணியிருந்தேன். அந்த அன்னைக்கு மசால் வடை, உளுந்த வடை, பஜ்ஜி அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தேன். சட்னி கூட அரைச்சிருந்தேன். அதனால் இந்த அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி தான், ஒரு நாள் நல்லா பண்ணால் ஒரு நாள் கொஞ்சம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிய போகுது. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் ஒருத்தவங்க அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்பிங்ஸ் வந்து கேதர் பண்ணி நான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இஃப்தார் எப்படி தான் போச்சு, சஹர் எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.